Hello students, welcome to our channel Mobile Academy. So in this video, we will discuss the breaking news. We will discuss the Tamil Nadu 12th results 2021 publish. Maybe in the video, you will see the time to publish. So in the video, you will skip the time. That is the main reason. First reason is that the 12th students students க்கு வந்து மார்க்ஸ்லாம் வந்து ஆல்டர் பண்ணி போட்டுருக்காங்க டியூ டு கோவிட் பேண்டமிக் ஓகேங்களா சோ அந்த மார்க்ஸ்லாம் வந்து நீங்க ரிசல்ட்ஸ் எப்படி வியூ பண்றதனோ அண்ட் ரெண்டாவது காரணம் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா 12th ஸ்டூடண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் தான் பிகாஸ் வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட் வந்து ரொம்ப பேண்டமிக்கா இருக்காங்க ரொம்ப பதட்டத்தோட இருக்கீங்க சோ உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட சொல்லி தரதுக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் சோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபைல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ஆல் கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா நியூஸஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் முக்கியமான ரெண்டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 12th ரிசல்ட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் அதாவது உங்களோட ரிசல்ட்ஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அது ஒரு லைவ் டெமோவோ சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் சொன்னேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ரொம்பவே பேண்டமிக்காகி பதட்டமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த வாட்டி 12th மார்க்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ எப்படி என் பையன் எடுத்திருப்பான் இல்லை என் பொண்ணு எடுத்திருப்பான்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க போனால் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிரேடே கிடைக்கும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வித்தின் அ செகண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ வாங்க எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் 11:00 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் ஸோ எக்ஸாக்ட் 11:00 ஸோ பயடே பயடாதீங்க பிஃபோர் 10:00 எதுவுமே ஓப்பன் ஆகாது ஸோ கரெக்டாக 11:00 ஓப்பன் ஆகும் கவலையப்படாதீங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்று கம்பல்சரியாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது 11:00 எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டா எங்கே போய் செக் பண்ணுறது அது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ அதையும் வந்து டிபிஐ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வெப்சைட்ஸ்னு நோட் பண்ணிக்கணும் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க www.tnresults.nic.in அல்லது www.dge1.tn.nic.in அப்படியும் இல்லை அந்த வெப்சைட்டும் உங்களுக்கு சர்வர் டவுனாக இருக்குது ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து இந்த ரிசல்ட்ஸுக்காக இந்த வெப்சைட்குள்ளே போவாங்க ஸோ சர்வர் மேபி டவுன் ஆகலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இத்தனை ஆல்டர்னேட் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க www.dge2.nic.in இந்த மூணு வெப்சைட்ஸ் வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது கீழே ஒரு www.mupabjus.com அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அன்அஃபிஷியலான வெப்சைட் ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த மூணு வெப்சைட் ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு மூணுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா லாஸ்ட்டாக கொடுத்துருக்க வெப்சைட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அட் 11:00 ஓகேங்களா ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கவலையாக பட தேவலைங்க அண்ட் இன்னொரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோனுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வச்சிருக்காங்களா அவங்க செல்ஃபோனுக்கு வருமா என்னன்னு தெரியாது ஏன் அப்படின்னா ஸ்கூலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பீங்க ஒரு நம்பர் அஃபிஷியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க மேபி 12th எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த நம்பர் கொடுத்தீங்களோ ஸோ அந்த நம்பரில் நீங்கள் வந்து ரிசல்ட் 11:00 ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடும் ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸில் வந்து இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடும் அதில் உங்களோட பசங்களோட நேம் ரோல் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் மீன்ஸ் ஹால் டிக்கெட் நம்பர் வந்திருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் என்ன குரூப் எடுத்திருக்காங்களோ அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் மார்க்ஸ் அண்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்திருக்கும் ஸோ கவலைப்படைய தேவையில்லைங்க எங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் கிடைக்கலனாட்டும் நான் சொன்ன வெப்சைட்ஸில் www.tnresults.nic.in அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஸோ பயப்படே தேவையில்லைங்க நிறைய மெத்தடில் உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுறது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ எப்படி செக் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன் ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்கன்னா கூகுள் ஸோ இதில் போயிட்டு www.google.com அடிச்சிருங்க அடித்ததுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன வெப்சைட்ஸ் அதாவது www.tnresults.nic.in www.dge1.tn
.nic.in அது மாதிரி. ஸோ இந்த வெப்சைட்ஸ் எதனா ஒரு வெப்சைட்ஸை போட்டு என்டர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ், ஏன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதாவது நிறைய ப்ரைவேட் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே நம்பாதீங்கன்னா கொடுத்துருக்க வெப்சைட்ஸை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து மோர் அண்ட் மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இந்த வெப்சைட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதை போட்டதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் லைவ் டெமோவே காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. ஸோ இதுதாங்க அந்த அஃபிஷியல் பேஜ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, www.tn.nic.in அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கனால அது மட்டும் பிளிங்க் ஆகும். 10th ஒன்று ரிலீஸ் ஆகலை, ஸோ அதனால் பிளிங்க் ஆகாது. ஸோ அந்த பிளிங்க் ஆகாத 12th ரிசல்ட்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா ஒன்றுமே கிடையாது, அதுதான் உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ அது மோர் அண்ட் மோர் யூஸ்ஃபுல். ஸோ மேபி நீங்கள் எழுதி வச்சிருக்கலாம் எங்கன்னா, இல்லை ஹால் டிக்கெட்டே கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த ஹால் டிக்கெட் நம்பர் தான் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே என்டர், நான் வந்து ஒரு என்னோட ஸ்டூடெண்ட்டோட நம்பரை நான் உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் வைஸாக போடணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதேமாதிரி ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும், டாட்டு ஐஃபன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது இப்போ நீங்கள் 12th ஸ்டூடெண்ட், ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும், என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க, இல்லை வந்து உங்களோட ஆதார் ஆர் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஸ்லாஷ் போட்டு, டேட்டு ஸ்லாஷ் மந்த்து ஸ்லாஷ் இயர். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி போடுங்க. போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 இவரோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல கெட் மார்க்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் மார்க்ஸ் பட்டனை கொடுத்த உடனே உங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ பயோடே தேவை கெட் மார்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்திருக்கும் உங்களுக்கும். மேபி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர் மார்க் வந்து ஆல்டர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ மேபி இது ஒரு ரஃப் யூசேஜ்னால, ஸோ மேபி உங்களுக்கு வந்து இப்போ 12th ரிசல்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண மார்க்ஸ் ஆல்டர்னேஷன் மெத்தட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்களே, ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணதும் இதுவும் அப்படின்னா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. மோரோவர் ப்ளஸாக மைனஸ் வந்து அப்படி இருக்கலாம். ஸோ அந்த அது விஷயத்துக்காக பிரச்சனை பேண்டமிக் ஆகாதீங்க, ஏன்னா இந்த கோவிடில். ஸோ இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட், ஓகேங்களா? பேரண்ட்ஸும் ரொம்ப பேண்டமிக் ஆக தேவையில்லை. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்படின்னு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போகும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் அகைன் ஆல் டிக்கெட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது பண்ணிக்கோங்க. ஸோ யாருமே போயிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுங்கள். சப்போஸ் ஒர்க் ஆகலை, சில பேருக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா வந்து நான் அவுட் ஆஃப் டவுனில் இருக்கேன், வந்து நான் வில்லேஜில் இருக்கேன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறது என்றைக்குமே வந்து நம்ம குறைய மாட்டோம். ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ரிசல்ட்ஸையும் பார்த்து சொல்லுங்கள். மோரோவர் அவங்க ஃபோன்ஸ்க்கும் போயிருக்கும். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் டவர் கிடைக்காத ஏரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ஸ் நான் சொன்ன வெப்சைட்ஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸை வந்து ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மோரோவர் வந்து ஃபோன்ஸ்லேயே ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். சப்போஸ் நம்பர் மாற்றிட்டீங்க, இல்லை வந்து டவர் இல்லைனா கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ப்ரௌசர்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்துடலாம். ஸோ எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்டு Thank you for watching this video and Mukpap Academy support பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. எனி நியூஸ் www.mukpapnews.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம், ரிசல்ட்ஸ் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 12th எழுதியிருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.